திருக்குறள் வாங்கி வச்சுக்கங்க, காந்தியினுடைய சத்திய சோதனை வாங்கி வச்சுக்கங்க, காமராஜரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வாங்கிக்கங்க, நீங்கள் பாட்டுக்கு வாங்கிடாதீங்க. ஏன்னா ரெண்டு தடவை முதலமைச்சராக இருந்து, அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்து, பல தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, பல பிரதமர்களை நிர்வகித்து, அவர் இறந்ததுக்கப்புறம் கையில் இருந்தது 60 ரூபா பணம், 7 கதர் சட்டை, செத்ததுக்கப்புறம் வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கிட்டார், பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கிச்சு, உடலை நெருப்பு எடுத்துக்கிச்சு, ஆனால் பேரை மட்டும் வரலாறு எடுத்துக்கிச்சுங்கிறான். படிக்கணும் நண்பர்களே, படிப்புத்தான் நம்மளை அடுத்த தளத்திற்கு. அங்கே ஒருத்தர் என் வாயவே பார்க்குறாரு, இருங்க நான் மணியை பார்த்துக்கிறேன், 8:05. எனக்கு ஏன்னா வாய் பார்த்தா பேச்சு வராது, அதை சொல்லிடுறேன், வாய் பார்த்தா எனக்கு பேச்சு வராது. அண்ணன் உங்களுக்காக தான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுமோ தூத்துக்குடி, தூத்துக்குடி தெரியுமா எல்லாருக்கும், நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அங்கே ஸ்பிக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது, செட்டியார் என்னை பேச கூப்பிட்டார். எம்பிஏ படித்தவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். நாங்கள் சென்னையிலேருந்து தூத்துக்குடி போனோம்னா ஒரு சங்கடம் என்னென்னா, ராத்திரி 6 மணிக்கு மேலே ஃப்ளைட்டு கிடையாது, ரன்வேயில் இன்னமும் லைட்டு கிடையாது. பல எம்பி போகிறாங்க, ஆனால் லைட்டு கிடையாது, இது கிடையாது, ஃப்ளைட்டு ரன்வே கிடையாது. 8:20 பேல் சிட்டின்னு ஒரு வண்டி இருக்குது, அதை விட்டுட்டோம்னா மெட்ராஸ் வர முடியாது, எங்களுக்கு 2 நாள் போயிடும். எனக்கு 7:08 வைண்ட் அப் செக்ஷன், படித்தவன் எல்லாம் எம்பிஏ, எல்லாம் கோட்டு சூட்டு போட்டிருக்கான், 1 மணி நேரம் பிச்சு பெடல் எடுத்து வேர்வை சிந்தி, நான் போட்டிருக்க கோட்டெல்லாம் கையில் எடுத்து, ஷூவை கையில் எடுத்துக்கிட்டு ரூமில் வந்து செக் அவுட் பண்ணி, ஓசி காரில் வேகமாக வந்து ரன்வேயில் போகிற மாதிரி ஸ்டேஷனுக்குள்ளே போகிறான். ட்ரெயின் போயிடுச்சு, டிரைவர் என்னை பார்த்து சொன்னார், உங்கள் வண்டி போயிடுச்சு. ஏன்னா தமிழன் எப்போதுமே நமக்கு எதை மிஸ் பண்ணுறோமோ இல்லையோ, 8th வீட்டுக்காரன் மிஸ் பண்ணிட்டான்னா சந்தோஷமாக இருப்போம், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதானே உண்மை? இப்போ டிவி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், கவலையே பட மாட்டான், ஏற தம்பி 8th வீட்டில் இருக்கான்னு பாரு, அவன் இல்லைன்னு சொல்லிட்டா கூடி கும்மி அடிச்சிருவாங்க. நம்ம மனநிலை அப்படியே இருக்கும். ஆனால் என்னையை பற்றி அந்த டிரைவருக்கு தெரியாது, நான் அடுத்தவன் செலவிலேயே ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவன். அதில் ஒரு அம்மா சிரிக்குது, உன் உடம்பை பார்த்தாலே தெரியுது. நான் சொன்னேன், உங்கள் செட்டியார்கிட்ட சொல்லி ஒரு ஆம்னி பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துரு, நான் காலைல 8 மணிக்குள்ளே சென்னையில் இருக்கணும், எனக்கு அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது, ரோட்டரி, நான் பேச ஒத்துக்கிட்டு இருக்கேப்பேன், ஒத்துக்கிட்ட இடத்துக்கு நான் போயிடணும் அப்படின்னு சொன்னேன். அவனும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டான், 3,800 ரூபா தான் டிக்கெட்டு, அதை விடுங்க அடுத்தவன் செலவு தானே. ஆம்னி பஸ்ஸில் போகாதவங்க தயவுசெய்து ஒரு தடவையாவது லைஃப்பில் போங்க, செமி ஸ்லீப்பர் சூப்பராக இருக்கும் சார், ஜன்னல்லாம் வச்சு, ஏசி போட்டு, மேலே ஃபேன் வச்சு, உள்ளே தண்ணி பாட்டில் வச்சு, போர்வை கொடுத்து, ஸ்க்ரீன் வச்சு, எல்லாம் பண்ணியிருப்பாங்க, மார்ச்சரி மாதிரியே இருக்கும். இந்த கடைசியாக ஒருத்தர் சத்தம் போட்டு சிரித்தார்ல, அந்த மாப்பிள்ளை குத்து வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். யூரின் பாஸ் பண்ணால் கூட அடுத்தவன் பக்கத்தில் கேட்டு தான் நம்ம போகணும், இப்படியே படுத்திருக்கணும், அனகுண்டா மாதிரியே இருக்கணும். 9:30 ஆனால் அவங்க நல்லவங்க தெரியுமா, பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அங்கேயே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அனுபவிச்சேன், வாழ்க்கையை அனுபவிக்கணும். நகைச்சுவைன்னா அடுத்தவன் சொல்கிறத குறிப்பெடுத்து சொல்லக்கூடாது, நம்ம ரசித்து சொல்லணும். ஏறி உக்காந்துட்டாங்க 9:10. 9:20 ஒரு 70 வயசு பெரியவரை கைத்தாங்களாக கொண்டு வந்து என் பக்கத்தில் உக்காத்தி வச்சாங்க. அந்தாலும் என்னையை பார்த்தாரு, இப்படி பார்த்தாரு, நீங்களா, உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. மனுஷன் தானே, கொஞ்சம் சிறுன்னு ஏறுனுச்சு ஜிவ்வுன்னு, அப்படியா அப்படின்னேன். ஆமாம் ஆமாம், உங்கள் பேச்சுன்னா பிடிக்கும்னாரு. எங்கே போகிறீங்கன்னாரு, மெட்ராஸுன்னு. அவர் மெட்ராஸுன்னாரு, சந்தோஷம். திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து, உங்களை ரொம்ப டிவியில் பார்ப்பேன், உங்கள் பேச்சுன்னா எனக்கு பிடிக்கும்னாரு. நான் சடார்னு கேட்டேன், உங்கள் ஊர் பாண்டிச்சேரியான்னு. ஏன்னா பாண்டிச்சேரிக்காரன் தான், ராத்திரி 9:30 மேலே பேசினதே திருப்பி பேசுவான். இதெல்லாம் புரிஞ்சால் தான் என் பேச்சை சிரிக்க முடியும். விட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், ஒருத்தர் ரசித்து கை தட்டுறாரு. அடுத்த வார்த்தை அவர் சொன்னது தான் ரொம்ப முக்கியம், சார் கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன்னு அப்பில் பதறிட்டேண்ணா. அப்படியே அவர் வாய், அவர் சாப்பிட்ருக்காரு தப்பு இல்லை, கொஞ்சம் வாமிட் பண்ணுவேன்னா அதுவும் தப்பு இல்லை, அவர் வாய் அவர் எடுக்கலாம்,
நீங்கள் நம்ப மாட்டீங்க. பஸ்ஸு சாவியை போட்டு ஊதுபத்தியை கொளுத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 9:47 தூத்துக்குடியில் அவன் வாயை பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி தான் எடுத்துருவான்னு நினச்சேன், எடுக்கலை. 10:45 திருநெல்வேலி கொமட்டி பார்த்தா வரல. 12:30 திண்டுக்கல் வா 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 வாங்குறான் வரல. 3:30 ஸ்ரீரங்கம் அடி வயிற்றுலேருந்து எடுத்து பார்க்குறான் வரல. ஒரு கேரி பேக் வேறு முன்னாடி ரெடிமேடாக வச்சுருக்கான். 5:30 திண்டிவனம் வேணா வரல. 6:40 மேல்மருவத்தூர் கையை விட்டு எடுத்து பார்க்குறான் வரல. நீங்கள் நம்புறது நம்பாதும் பெரிய கோவில் சிவன் சத்தியமாக சொல்கிறேன். 7:50 குரோம்பேட்டைக்கிட்ட அந்த அப்படின்னா வரல. பேகை மடித்து ஜிப்பாவில் வச்சு இறங்கிட்டான். நான் ராத்திரி 9:40 அவன் வாயை பார்க்க ஆரம்பித்தேன். காலையில் 7:50 வரைக்கும் அவன் எப்போ உங்களுக்கு என்ன மேடம் நல்லா சிரிப்பீங்க. அதில் பாரு நம்மால் மாஸ்கை எடுத்துகிட்டு தொடச்சிட்டு சிரிக்கிறாரு. இல்லை நாளில் ஒருத்தன் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்க வேண்டிதான். ஒருத்தன் எப்போ வாந்தி எடுப்பாங்கிறதுக்காகவா எங்கள் அப்பா என்னை பற்றி நேந்தி கட்டணா? இப்போ பாருங்கள், இத்தனை பேருக்கு நோயே கிடையாது சார். இந்த வெற்றி யாருக்கு தெரியுமா? மாவட்ட நிர்வாகமும் இந்த புத்தகம் நல்லா கைத்தட்டுங்க சார், நல்லா இருக்கட்டும். ஊர் ஊராக வாய் பார்த்த என்னையே என் வாயை கொஞ்சம் நேரம் உங்களை பார்க்க வைக்க போகிறேன். அற்புதமாக சொன்னார் ஐயா, வந்து மிக நேர்த்தியோடு பேசினார். ஆனால் புத்தக கண்காட்சிக்கு வர்றவங்க யாருமே புத்தகத்தினுடைய சிறப்பு குறித்து ரெண்டு வார்த்தை சொல்லணும். என்னுடைய பணிந்து, நீங்கள் வீட்டில் வைக்க வேண்டிய ஒரு புத்தகம் எதுன்னா திருக்குறள் ஒன்றே ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. என்றைக்காவது முடிஞ்சால் தெரியாமல் திருட்டு பிரமாவது ஒரு குறள் படித்து பாருங்கள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு. கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு வரும். அப்படி தானே என் பேராசிரியர், கரெக்டு தானே? ஆ, படிக்கிறது முக்கியம் இல்லை. அடுத்த குறள் சொல்கிறான், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. படி, படிக்க வேண்டியதை படி, படித்தபடி நில்லு. ஏண்டான்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவு வந்துட்டு ஆணவம் வந்துடும், அப்படி இருக்கக்கூடாது, எளிமையாக இருக்கணும். இந்த இப்போ ஒரு ஓடி வந்து அப்படி சொன்னார், உங்கள் பேச்சை டெய்லி டிவியில் பார்க்குறேன்னாரு. குசும்பா எந்த டிவியில் என்ன, டிஸ்கவரி சேனல்லன்ட்டாரு. அறிவு வந்துட்டா என்ன வரணும்னா ஒழுக்கம் வந்துடணும். சென்ற விடத்து செலவிடாது நன்றின்பால் உயிப்பது அறிவுன்னா. இப்போ நாங்கள் வந்தோன்ன சார், அவங்க ஆஃபீஸில் அவங்களுக்கு 10 பேர் ஓயே இருந்து காஃபி கொடுப்பாங்க. புத்தக கண்காட்சியில் வர்ற எங்களுக்கு ஒரு மின்வாரிய துறையிலையும் வருவாய்த்துறையிலையும் பெரியவங்களாக இருக்கிறவங்க கொண்டு வந்து காஃபி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா கொடுக்குறாங்க? அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்குன்னா. இதுக்கும் யோசிச்சு இதெல்லாம் திருக்குறளான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா மனப்பாட பகுதியில் வைக்கலை இதெல்லாம். என்பில் அதனை காயுமே அன்பில் அதனை அறம்னா, என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இந்த 2வது வரிசையில் உட்காந்துருக்க அக்காவுக்கு பேச்சு பிடிக்கலை. குரல் சொல்லலாமா? சொல்லலாம். எந்திரிச்சு யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு. அதுக்கு நான் ஒரு பதில் குரல் வச்சுருப்பேன்ல, அக்கா நீங்கள் அங்கே வந்து ஓரமாக சொல்லியிருக்கலாம், 1000 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டேன். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. அட, நான் சொல்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஐயா சொன்னது எல்லாத்தையும் ராத்திரி வீட்டில் போய் ஒரு 10 நிமிஷம் யோசிங்க. புத்தக கண்காட்சிக்கு போனோம், என்னமோ சொன்னாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. என்னால் 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு 7 குறளை தப்பு இல்லாமல் சொல்ல முடியுதுன்னா என் ஆசிரியர் போட்ட பிச்சைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ திருக்குறள்ங்கிற ஒரு புஸ்தகத்தை வாங்கி வீட்டில் வைங்க. காந்தியோடைய சத்திய சோதனை 20 ரூபாய்க்கு மலிவு விலை மதுவில். நீங்கள் மறந்துடாதீங்க, உலகத்திலேயே ஒரு தலைவனுடைய புத்தகம் 20 ரூபாய்க்கு கிடைக்கிறது, இந்தியாவில் மட்டும்தான். எனக்கு புத்தக கண்காட்சியில் என்ன தெரியுமா பிடிக்கும்? இந்த செல்ஃபில் ஆதிசங்கரர் இருப்பார், இந்த ஓரத்தில் அம்பேத்கர் இருப்பார். ரெண்டு பேரும் சமமாக இருக்கிற ஒரே இடம் புத்தக கண்காட்சி தான். எல்லாரும் சமம். திருக்குறள் வாங்கி வச்சுக்கோங்க, காந்தியினுடைய சத்திய சோதனை வாங்கி வச்சுக்கோங்க, காமராஜரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வாங்கிக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு வாங்கிடாதீங்க,
ஏன்னா ரெண்டு தடவை முதலமைச்சராக இருந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்து பல தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல பிரதமர்களை நிர்வகித்து அவர் இறந்ததுக்கப்புறம் கையில் இருந்தது 60 ரூபா பணம், 7 கதர் சட்டை, செத்ததுக்கப்புறம் வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கிட்டாரு, பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கிச்சு, உடலை நெருப்பு எடுத்துக்கிச்சு, ஆனால் பேரை மட்டும் வரலாறு எடுத்துக்கிச்சுங்கிறான். அந்த காமராஜ் இந்த இதை பற்றி படிக்கணும்னா தமிழருவி மணியன் எழுதியிருக்கார், மறக்க முடியாத மனிதர்கள். நான் என்ன புஸ்தகத்தை சொல்லணும், அதுதான் நம்மளை மாற்றணும். இந்த எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு எழுத்தாளன் இருக்கான் சார், அவருக்கு ஒரு எழுத்தாளன் ஏன் இன்னும் போட்டு சொல்கிறேன்னா, அவன் மட்டும் அமெரிக்காவிலையோ லண்டன்லேயோ பிறந்திருந்தா நோபல் பரிசு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்துருப்பாங்க சார். நல்லா கைத்தட்டுங்க சார் அந்த மனுஷனுக்கு, பத்தாது. அவருடைய கதா விலாசமும் உபபாண்டவும் தேசாந்திரியும் யாமமும் துணை எழுத்தும் கேள்விக்குறியும் எனது இந்தியாவும் உணவு யுத்தமும் நம்மளை புரட்டி போடுது சார். இறையன்பு எழுதின மூளைக்குள் சுற்றுலா புஸ்தகத்தை படிச்சுட்டு தனியாச்சலம்ங்கிற மருத்துவர் வியந்து போறாரு, எப்படி இந்த மனுஷனால எழுத முடியுதுன்னு. சுகி சிவத்துடைய மனசே நீ ஒரு மந்திர சாவி படிச்சா நம்ம மனசு சுத்தமாயிடுது. என்ன நான் சொல்கிறேன் சார், கண்ணதாசன் பதிப்பகத்தினுடைய கண்ணதாசனுடைய இயேசு காவியம் படிங்க, வானதி பதிப்பகத்தினுடைய தெய்வத்தின் குரல் படிங்க, இன்னும் சொல்ல போனால் திருக்குறானினுடைய நன்னறி கதைகள் படிங்க. இது எல்லாம் எங்களுக்கு படித்து மேடையில் பேசுகிறதுக்கான வாய்ப்பை நான் ஊரெல்லாம் போய் பேசினாலும் புத்தக கண்காட்சிக்கான வாய்ப்பை வருகின்ற போதெல்லாம் இந்த ரசிகர்களுடைய கைத்தட்டை தேசிய விருதையாக நான் நினைக்கின்றேனே, அதற்காக முருகனுக்கு 1000 கைத்தட்டு, 1000 கைத்தட்டு. சத்தியம், இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள், இதை மட்டும் கொஞ்சம் பட்டியல் போட்டேன். இப்போ ஒரு அடுத்து ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கர்ச்சீப் இருந்தால் கையில் வச்சுக்கோங்க, வெறும் சிரிக்கிறதுக்கு மட்டும் வரல, கொஞ்சம் அழ வைக்க போகிறேன். ஆனால் எப்பப்பா அப்பா அப்படியே நான் பார்க்குறதுக்குள்ளே அரங்கம் நிறைஞ்சி நின்று இருக்கீங்களே. ஐயா முருகன் சார் ஒன்று சொல்கிறேன், உங்கள் சென்னையில் புத்தக கண்காட்சி நடத்திடலாம், தஞ்சை போன்ற இடத்துல வார நாட்களில் இப்படி நடத்துகிறாங்கன்னா விளம்பரதாரர்கள் நல்லா இருக்கட்டும் சார். இப்போ தான் திருச்சி கலெக்டரை பார்த்துட்டு வந்திருக்காரு, அடுத்த மாதம் திருச்சியில் நடத்த போகிறாரு. ஏன் இவ்வளவும் சொல்கிறேன்னா அப்போ தான் என்னை கூப்பிடுவாருன்னு. கூப்பிடாட்டியும் அவசியம் இல்லை, அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஏன்னா சார் இந்த பத்திரிகையில் போட்டிருக்க எல்லா மனிதரையும் கட்டி மேய்க்க முடியாது சார், எல்லாமே பெரிய ஜாம்பவான்கள். தஞ்சாவூரால் மட்டும்தான் நான் புத்தக கண்காட்சியில் ஒரு நாள் இருந்தவங்க அடுத்து சத்தியம் தஞ்சாவூர் நிர்வாகத்துக்கு நான் பாராட்டுறேன். ஏன்னா தமிழ்நாட்டு மேடையில் அறம் பேசுகிறான், வள்ளலாரை பற்றி பேசுகிறான், ரூம்குள்ளே வான்கோழி பிரியாணி சாப்பிட்றான், கற்பை பற்றி மேடையில் பேசுவான் பேச்சாளர். காரில் போனோன்னு டிரைவர் கேட்பார், ஐயா எந்த வீட்டுக்கு போகணும்னு. ஒரு பேச்சாளன் இன்னொரு பேச்சாளன் கூப்பிட மாட்டான், பேச மாட்டான். நான் தைரியமாக தமிழ்நாட்டு மேடையில் சொல்கிறேன், இத்தனை பேரை கூப்பிடக்கூடிய சக்தி உங்கள் ஆட்சித்தலைவருக்கும் முருகனுக்கு மட்டுமே உண்டு. இது எந்த பாசாங்கும் இல்லை, எந்த பம்மாத்தும் இல்லை, நல்லதை பாராட்டணும். இப்போ எனக்கு என்ன கவலைன்னா 70 உட்காந்துருக்கு, 80 உட்காந்துருக்கு, 20 உட்காந்துருக்கு, 40 உட்காந்துருக்கு. நான் பந்தயம் கட்டுறேன் சார் இந்த பத்திரிக்கையில், 15 நாள் பேச போறீங்க, அடுத்த 5 நிமிஷம் உங்களை அள வைக்க முடியும், சேலஞ்சு பண்றேன், அடுத்த 5 நிமிஷம் உங்களை அள வைக்க போறோம். அந்த புத்தகம் என்கின்ற போதி மரம் எனக்கு, நான் படித்த புத்தகம், நான் ஷேக்ஸ்பியரை படிக்கிறேன், ஆண்டன் செக்காவினுடைய கதையை படிக்கிறேன், செல்லியை படிக்கிறேன், ஆனால் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு அமர காவியம் படிக்கலை. அந்த மனிதன் பிறந்த இடம் தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரங்களும் சந்தன தருக்கும் கடல் முத்தும் கட்டி தங்கமும் இறைவனுடைய அருள் கொடை தேசம் என்று சொல்லக்கூடிய கேரளாவினுடைய காலடி என்கின்ற இடத்தில் பிறந்தவன் பெயர் ஆதிசங்கர பகவத்பாதா. மனிதனை போதி மரமாக மாற்றக்கூடிய அந்த புத்தகம் எழுதி கொள்ளுங்கள். அவனுடைய தாயார் பேர் ஆரியாம்பிகை, தந்தையின் பெயர் சிவகுரு. பிறந்த 4வது வயதில் உலகத்தில் யாருக்கும் வராத சோதனை வந்தது, தந்தை இறந்து போறார். 5 வயதில் அவங்கள் குல வழக்கப்படி உபநயனம், 6 வயதில் குருகுல கல்வி, 10 வயதிற்குள் ருக் எஜிர் சாம மதர்வனம் என்று 4 வேதங்களையும் கற்று படித்தார்.
நான் இங்கே உள்ள பெற்றோர்களுக்கு திருவடியை தொழுது கேட்கின்றேன், உங்கள் பிள்ளை 100க்கு 90 வாங்க வேண்டும் என்று அவசியம் வற்புறுத்துங்கள். அப்பொழுதுதான் அமெரிக்காவில் போய் பிச்சை எடுப்பான். ஆவரேஜாக படிக்கின்றவன் தான் தாய் தந்தைக்கு தமிழ்நாட்டில் இருந்து சோறு போடுவான். எங்கள் ஃப்ளாட்டில் கிறுக்கு மாதிரி ஆடுறாங்க சார். 3 நாளைக்கு முன்னாடி 3ஆம் கிளாஸ் பையனை அடிக்கிறான் அப்பா போட்டு. அவன் TCS ஹெட்டே வச்சார். F-Block ஓடி வந்து G-Block அப்பாவை பார்த்து, ஏன்டா பிள்ளையை அடிக்கிறேன்னா. வேலையை பாரு சார், 30,000 ரூபா கொடுத்து அட்மிஷன் வாங்கியிருந்தேன். 3rd standard வந்துட்டான். 2 வருஷம் கொரோனான்னு ஜூம்லேயே படிச்சுட்டான். இப்போ 3 நாள் ஆச்சு ஸ்கூலுக்கு போகிறான். மாதம் 3000 ரூபா ஃபீஸு கட்டுறேன். சன்னுக்கு மூணுக்கும் வித்தியாசம் தெரில. அவன் சொன்னான், லூசு பையல, அவனுக்காவது சன்னுக்கு மூணுக்கும் தெரில, உனக்கு ஓன் சன்னு எது ஏன் சன்னு எதுன்னே தெரில, ஏன் பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்க விடுறா. இதில் இபி மின்வாரிய பொறியாளர் விழுந்து சிரிக்கிறாரு. அவருக்கு என்ன அனுபவம்னு எனக்கு தெரியாதுப்பா. பிள்ளைய டாக்டரா இன்ஜினியரா வக்கீலா ஆக்கிறத விட மனுஷனாக்கணும்னு நினைங்க தயவு செய்து. அதுதான் போதி மரம். புத்தனுடைய போதி மரத்துக்கு நீங்க போய் கயால போய் மரவுரி தெரித்து கமண்டலம் ஏந்தி போதி மரத்து புத்தனாக மாற முடியாது. ஒவ்வொரு புத்தகமும் உங்களை போதி மரத்து புத்தனாக மாறும். அதுதான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய அமர காவியம். நண்பர்களே, இந்த 5 நிமிட பேச்சு என்பது இன்றைக்கு ஆண்டவன் இந்த செய்தியை தஞ்சாவூரில் சொல்வதற்கு என்னை அனுப்பியிருக்கிறான் என்று நான் நம்புகின்றேன். 10 வயது புள்ள, அப்பா இறந்தாச்சு, வேதமெல்லாம் படித்தான், துறவு போகிறேன்னா. துறவுன்னா வெறும் துறவு இல்லை. பொதுவாக நான் இனிமேல் சாமியார்களை கிண்டல் பண்ணுறது இல்லைன்னு முடிவு எடுத்துட்டேன். ஆனாலும் எங்கள் ஊரில் ஒரு சாமியார் வாயிலேருந்து லிங்கம் எடுத்தார், கையிலேருந்து விபூதி எடுத்தார், கடைசி வரைக்கும் பெயில் எடுக்க முடியல. இந்த தஞ்சாவூரில் கவிஞர் இனியன் ஒருத்தர் இருக்கார், அவர் கைத்தட்டுங்க. நெருப்பு பொறி கவிஞர், நல்லா கைத்தட்டுங்க. அருமையான முத்து முத்தாக எழுதுவாப்பில், வாளி வைரமுத்து மாதிரி இந்த மண்ணில் மரபு சார்ந்த விஷயங்களை எழுதக்கூடியவர். நான் தேடி பிடிச்சி படிப்பேன். அவரை வச்சுக்கிட்டு நம்ம பாராட்டக்கூடாது. இல்லாத போது தான் ஒரு மனுஷனை பாராட்டணும். எவன் ஒருத்தன் இருக்கும்போது பாராட்டானோ அவன் தான் நம்மளை குளிப்பறிக்கிறான்னு அர்த்தம். அப்போ முருகன் முடிவு பண்ணிட்டாரு, இப்போ இவ்வளோ நேரம் என்னையை பாராட்டின, சரி இப்போ விஷயத்துக்கு வரேன். நேரம் இல்லை, கடகடன் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். துறவு போகிறதுக்கு அம்மா சம்மதிக்கலை, துடிக்கிறா. ஆனால் உளவியல் படி என்ன சொல்கிறாங்கன்னா, புள்ள இறந்தா கூட ஒத்துக்கிற தாய் புள்ள துறவு போகிறத ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லையா. ஆரியாம்பிகை பெற்றெடுத்த ஆதிசங்கர பகவத்பாதா தாயினுடைய கண்ணீரை துடைத்து சொன்னான், அம்மா நான் துறவு போனாலும் எங்கிருந்தாலும் சரி, உன் உடல் கூட்டிலிருந்து உயிர் பிரிகின்ற போது உனக்கான அந்திம காரியங்களை அன்பு மகன் என்கின்ற முறையில் நானே செய்வேன், விடைகுடு என்று புறப்பட்டான். அது பெரிய சாப்டர். நான் ரொம்ப அதோடைய சாராம்சத்தை மட்டும் சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டு மேடைகளில் இது போல் செய்திகள் சொல்கிறதுனால இல்லைங்கிறதுனால கனமான செய்தியை இந்த ஆடியன்ஸ்கிட்ட தான் சொல்லணும். சிருங்கேரியில் இருக்கார், காலடியில் அம்மா இருக்காங்க, உயிர் இன்னும் 3 நிமிஷத்தில் பிரிய போது. சிருங்கேரியில் இருந்தவருக்கு லைவ் டெலிகாஸ்ட் இல்லை, CCTV இல்லை, தன்னுடைய ஞானத்தால் தெரிஞ்சது வராரு. இந்த மாதிரி பெரும் கூட்டம், துறவிகளுக்கு பந்த பாசம் கிடையாது. துறவு போயிட்டால் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம சாமியாரை எவ்வளவு கிண்டல் பண்ணுறோமோ நல்ல சாமியாரை பாராட்டணும். இந்த நாட்டில் தான் சுனாமி வந்தபோது காவி உடையோடு சடலங்களை தொட்டு தூக்கி பகுத்தறிவு சிந்தனையோடு அன்பே தவம் அன்பே அறம் என்று இருந்தார். அவர் பெயர் குன்றக்குடி அடிகளார். நல்லதையும் பாராட்டணும். காஞ்சி